வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு பழமை போன்று வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு பாருங்கள். இன்றைய சவுதி அரேபியா பற்றிய முழுமையான செய்திகளை பார்ப்போம். முதலில் நாணய பெறுமதிகள். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 19.57, இலங்கை ரூபாவில் 55.20. தொடர்ந்து தங்கத்தின் பெறுமதிகள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 200 ரியால், 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 218 ரியால். தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் மட்டுமே இடங்களுக்கு நுழைய அனுமதி சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் மட்டுமே சில இடங்களில் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பொருளாதார மற்றும் வணிக நிறுவனங்கள், பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு மைதானங்கள், கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், பொது மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள், பொது போக்குவரத்து, அனைத்து வயதினரும் இப்போது ராட்சியத்தில் வைரஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு சவுதி அரேபியா சுகர் அமைச்சகம் வலியுறுத்தி இருக்கின்றது. யார் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள், வைரஸ் தடுப்பூசி 2 டோஸ் பெற்றவர்கள், 1 டோஸ் வைரஸ் தடுப்பூசியை பெற்றவர் என்று வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டவர்கள் என்று பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் அல்ஹோபரில் இடம்பெற்ற இலங்கை தூதுவராலயத்தின் நடமாடும் கன்சுலர் சேவை இனிதே இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கை தூதுவராலயத்தில் நடமாடும் கன்சுலர் சேவை ஜூலை 30 காலை 9 தொடக்கம் 4:30 வரை சவுதி அரேபியாவின் கிழக்கு பிராந்திய நகரமான அல்ஹோபரில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நடமாடும் கன்சுலர் சேவை மூலமாக கணிசமான எண்ணிக்கையிலான தூதரக மற்றும் தொழிலாளர்கள் தொடர்பான சேவைகளை சவுதி அரேபியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் வாழும் இலங்கையர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் வசிக்கும் இலங்கை வெளிநாட்டவர்கள் தீவிர தேவை கருத்தில் கொண்டு இந்த நடமாடும் சேவை தொடங்கப்பட்டது. சவுதி அரேபியாவில் உள்ள தூதரக பிரதேசங்களிலிருந்து தலைநகர் ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு வர முடியாமல் சிரமப்படும் இலங்கையர்களை நன்மை கருதி இந்த நடமாடும் சேவை அல்கோபர் பகுதியில் இடம்பெற்றது. வைரஸ் காரணமாக மீண்டும் இந்த சேவைகள் தொடங்கியிருக்கின்றது என்று இலங்கை தூதரகம் சார்பில் கூறப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா பயணிகளுக்கு அபராதம். சவுதி அரேபியாவில் வைரஸ் தொற்று தடுப்பு தொடர்பாக பரிந்துரைக்கப்படும் விதிகளை மீறி வைரஸினால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து சர்வதேச விமானங்களில் வரும் பயணிகளுக்கு 500,000 ரியால் அபராதம் விதிக்கப்படும். அந்த நாட்டின் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதன் இந்த வகையான போக்குவரத்து வழிமுறைகள் காரணமானவர்களுக்கு எதிராக இந்த அபராதம் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக சிவப்பு பட்டியலில் உள்வாங்கப்பட்ட நாடுகளிலிருந்து பயணிக்கும் சவுதி அரேபியா குடிமக்களுக்கு இந்த தண்டனை பொருந்தும் என்றும், சவுதி அரேபியாவில் உள்ள அரச வழக்கு விசாரணைகள், சர்வதேச விமானங்களின் ராட்சியத்துக்கு வரும் பயணிகள் மற்றும் போக்குவரத்து பொறுப்பானவர்கள் மற்றும் நுழைவு துறைமுகங்கள் மூலம் வருபவர்களுக்கு இந்த தண்டனை பொருந்தும். சவுதி அரேபியாவில் இன்றைய தினம் அதிகூடிய வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நலச்சங்கம் சவுதி அரேபியா. சங்கத்தில் இணைந்து செயல்பட விரும்பும் சமூக ஆர்வலர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். சங்கத்தில் இணைந்து செயல்பட வேண்டிய நபர்கள் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்கள். ராஜா முகமது 5:58-59-76-1. மக்களுக்கு சேவை செய்ய இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட மாணவர்களுக்கு இடைநிலை மற்றும் மேல்நிலை பள்ளி வகுப்புகள் மீண்டும் தொடங்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் பள்ளிகள் திறப்பது சம்பந்தமாக முழுமையான தகவல்கள் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான சவுதி அரேபியா கேசட் பத்திரிகையில் வந்த முழுமையான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருந்த காரணத்தினால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலையிழந்து இருந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பின் காரணமாக நிவாரணமாக கருதப்படுகின்றது. ஹவுஸ் டிரைவர்கள், விடுமுறைக்காக தாயகம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்ப முடியாமல் இருப்பவர்களும் மீண்டும் தங்கள் பணிக்கு திரும்புவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகின்றது. அதேபோன்று தாயகம் சென்ற மாணவர்கள் தற்சமயம் நேரடியாக சவுதி அரேபியாவுக்குள் நுழைய முடியாத நிலைமையொன்று காணப்படுகின்றது. மீண்டும் பள்ளிகள் தொடங்கும் பட்சத்தில் விடுமுறைக்கு சென்றவர்கள் மீண்டும் சவுதி அரேபியா நேரடியாக நுழைவதற்கு தடை இருக்கின்றது. இதன் காரணமாக மாணவர்கள் பெரும் சிக்கலில் தள்ளப்பட்டுள்ளனர்.
சவுதி அரேபியாவிலிருந்து கேரள வழியாக தமிழகம் வருபவர்களின் விசேட கவனத்தில். இருப்பினும் விமான நிலையத்தில் PCR பரிசோதனை மேற்கொள்வார்கள். 5ஆம் திகதிக்கு பிறகுதான் அதனுடைய பயண நடைமுறைகள் எவ்வாறு இருக்கும் என்று தெரியவரும். உறவினர்கள் விமான நிலையத்துக்கு அழைத்துச் செல்லும் பொழுது பயண நடைமுறைகள் கவனத்தில் நன்றாகும். ஆகாஸ் 5ஆம் திகதி முதல் கேரளாவிலிருந்து தமிழகம் வர RTPC சான்றிதழ் கட்டாயம். கேரளாவிலிருந்து பர்பர்கள் இருதவணை தடுப்பூசி சான்று காட்டினாலும் தமிழகத்துக்கு வரலாம். மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன். சவுதி அரேபியாவில் பள்ளிகள் பாடசாலைகள் திறக்கப்படுகின்றன. சவுதி அரேபியாவில் தடுப்பூசிகளின் 2 டோஸ் பெற்ற மாணவர்களுக்கு வகுப்புகள் அக்டோபர் மாதம் தொடங்கும் என்று சவுதி அரேபியா கல்வி அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. இந்தியா தமிழகத்தின் வைரஸ் தொற்று தொடர்பான நிலவரங்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 1957 பேருக்கு வைரஸ் தொற்று, 28 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 63 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். 36 ஆண்களும் 27 பெண்களும் உள்ளடக்கம். சவுதி அரேபியாவின் இன்றைய வைரஸ் தொடர்பான நிலவரங்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 1063 நபர்களுக்கு வைரஸ் தொற்று, கடந்த 24 மணி நேரத்தில் 10 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 527,877 நபர்கள் ஆகும். தற்சமயம் வைத்தியசாலைகளில் 10,624 நபர்கள் சிகிச்சையில் இருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் பொது, தனியார், தனியார் துறை மற்றும் தொண்டு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களது பணியிடங்களுக்கு செல்ல தடுப்பூசி பெற்றிருப்பது கட்டாயம் ஆக்கப்பட்ட நிலையில் தடுப்பூசிகள் பெறாத ஊழியர்களுக்கு அவர்கள் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளும் வரை விடுப்பு வழங்கப்பட்டு அந்த நாட்கள் அவரது விடுமுறை கணக்கிலிருந்து கழிக்கப்படும் என்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட 2 பாலஸ்தீனியர்கள், ஒரு எகிப்திய பெண், ஒரு சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 4 நபர்களை சவுதி அரேபியா காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள். 1 டோஸ் தடுப்பூசி எடுத்தவர் அல்லது வைரஸிலிருந்து மீண்டவர்கள் டெல்டா வைரஸ் தாக்கத்திலிருந்து பாதுகாக்காது என்று சவுதி அரேபியா சுகாதாரத்துறை இன்றைய தினம் இதனை அறிவித்திருக்கின்றார்கள். வைரஸ் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக பரிந்துரைக்கப்பட்ட விதிகளை மீறி வைரஸினால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து சர்வதேச விமானங்களில் வரும் பயணிகளுக்கு 500,000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று சவுதி அரேபியா அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. விதி மீறல் சட்டவிரோத செயல்களில் ஈடுபவர்கள் மீதும் குற்றவழக்கு தொடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கேரளாவில் வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருவதனால் அந்த மாநிலத்திலிருந்து தமிழகம் வருவோர் கட்டாயம் வைரஸ் நெகட்டிவ் சான்று வைத்திருக்க வேண்டும். 14 நாட்களுக்கு முன்பு 2 டோஸ் வைரஸ் தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும். இந்த நடைமுறை ஆகஸ்ட் 5ஆம் திகதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். ஆகவே சவுதி அரேபியாவிலிருந்து கேரளா வழியாக தமிழகம் பயணிப்பவர்கள் இந்த புதிய நடைமுறையை கவனத்தில் கொண்டு டிக்கெட் முன்பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். உரிய மருத்துவ அறிக்கைகள் பெற்றிருப்பவர்களுக்கு வைரஸ் தடுப்பூசி எடுப்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. சவுதி அரேபியா வருவதற்கு உண்டான பயண வழிகாட்டி மற்றும் விதிமுறைகள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது PDF வடிவத்தில் காணப்படுகின்றது. இதில் காணப்படும் விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை என்றால் நேரடியாக எமது டெலிகிராம் லிங்கில் சென்றால், முதலாவது கமெண்டில் டெலிகிராம் லிங்க் இருக்கு, அதில் சென்றால் நீங்கள் PDF வடிவத்தை வடிவாக பார்வையிட முடியும். எமது நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் இளநீர் சவுதி அரேபியாவில் விற்பனை செய்யப்படுகின்றது. விலைப்பட்டியலை கவனித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று எமது நாட்டில் ஏற்றுமதி செய்யப்படும், சவுதியில் விற்பனை செய்யப்படும் மரவள்ளி கிழங்கு விலைப்பட்டியலை பார்வையிடுங்கள். ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து சவுதி அரேபியா வருவதற்கான விமான தடை மேலும் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தொடக்கம் மீண்டும் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையிலான விமான சேவைகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த விமான சேவைகள் மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கும் விமான நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் பெண்களுக்கான நேஷனல் வாலிபால் கிளப் வருகின்ற வியாழக்கிழமை இடம்பெற இருக்கின்றது பெண்களுக்கான போட்டி.
சவுதி அரேபியா, ரியாத், யத்தா கிழக்கு பகுதி என்று 16 அணிகள் இதில் தகுதி போட்டியில் பங்கேற்கின்றன. இந்த போட்டியானது ஆகஸ்ட் 5 தொடங்கி 21 வரை இடம்பெற இருக்கின்றது. யத்தா துறைமுகம் வழியாக கடத்த இருந்த 87 லட்சத்துக்கும் அதிகமான போதை மாத்திரைகள் இன்றைய தினம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது சுங்க அதிகாரிகளினால். கிட்டத்தட்ட இது மயக்க மருந்தென்றே கூறப்பட்டிருக்கின்றது. 87 லட்சத்துக்கும் அதிகமான மயக்க மருந்துகளே இவ்வாறு சுங்க அதிகாரிகளினால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. கடத்தப்பட இருந்த நிலையில் இவை மீட்கப்பட்டிருக்கின்றன. யத்தா துறைமுகம் வழியாக உள்ளே கொண்டு வரப்பட்ட இந்த மயக்க மருந்து பொதிகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் இதன் அடிப்படையில் 3 கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சுங்கத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக குடியிருப்போர், சட்டவிரோதமாக தொழில் செய்வோர், வேலைவாய்ப்பில் ஈடுபடுவோர் மீது திடீரென மனிதவள அமைச்சகம் திடீர் சோதனை நடவடிக்கையை தொடங்கினார்கள். கடந்த 1 அளவில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் 12,000 பேர் முதல்கட்ட அடிப்படையில் பிடிபட்டிருக்கின்றார்கள். இந்த 12,000 பேரில் 4,180 பேர் இகாமா திகதி முடிவடைந்தவர்கள். 2,142 நபர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட நபர்கள். 991 நபர்கள் தொழில் சட்ட விதிமுறைகளில் ஈடுபட்டவர்கள். அதேபோன்று சவுதி அரேபியாவின் எல்லை கடந்து உள்ளே பெற முயற்சித்தவர்களின் அடிப்படையில் 7,000 மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று சவுதி அரேபியாவிலிருந்து எல்லை கடந்து வெளிநாடுகளுக்கு செல்ல முற்பட்ட 200 மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் இந்த வருட ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரை சட்டவிரோதமான அடிப்படையில் செயல்பட்ட இதுவரை 65,000 பேர் இதுவரைக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் கஸ்டமர் கேர், கோல் சென்டர் போன்ற பல்வேறு துறைகளில் 100% சவுதி அரேபியா குடிமக்கள் குடியமர்த்தும் பணிகள் தொடங்க இருக்கின்றது. சமூக நல மற்றும் மேம்பாட்டுத்துறை இந்த முடிவை அறிவித்திருக்கின்றது. கஸ்டமர் கேர் மற்றும் தொலைத்தொடர்பு துறைகளில் 100% சவுதி அரேபியா குடிமக்கள் பணியமர்த்தும் பணிகள் தொடங்க இருக்கின்றது. சவுதி அரேபியாவின் இன்றைய வானிலையை எடுத்து நோக்கினால் வரும் நாட்களில் அதிகூடிய மழை, வீழ்ச்சி, அதிகூடிய காற்று வீசும் தன்மை காணப்படுவதாக வானிலை மையம் கூறியிருக்கின்றது. குறிப்பாக அனைத்து பிராந்தியங்களிலும் இதுபோன்று காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் உள்ள இசான் அல் பொசான் பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்பட தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பயங்கரமான சுழல் காற்று, சூறாவளி காற்று வீசி இருக்கின்றது. தரையிலிருந்து விண்ணுக்கு மணலை சுழற்றி எறிவது போன்று காணப்படுகின்றது. பாருங்கள், புகைப்படத்தை பார்த்தால் புரியுமென்று நினைக்கின்றோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாதை அமைத்தால் போல் தெரிகின்றது. நன்றி மீண்டும் இன்னமொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தொடர்ந்து நேற்று இடம்பெற்ற செய்திகளில் இடம்பெற்ற கொமன் விவரங்களை தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றீர்கள். உங்கள் ஒத்துழைப்புக்கும் நன்றிகள்.